இன்னைக்கு நம்ம மேல்கோட்டையில வந்திருக்கோம். மேல்கோட்டையில ஆனந்த ஆசிரமம் இடம் பேரு. இங்க வந்து ஸ்ரீ ஆச்சாரிய பாட்டசாலைக்கு வந்துட்டு எல்லா குழந்தைகளும் சொல்லி தரா. அது என்னன்றது டீடைலா உள்ள போய் அவரோட பேசலாம் வாங்க. இவர் தான் ஜிஏ இருப்போம். இவா உங்களோட பேசுவா, உங்களுக்கு என்ன உங்களோட ஃபுல்லா பேசுவா சொல்லுங்க. ஜெயசிவன் நாராயண், நான் வந்து ஸ்ரீ செட்டகோப ராமானுஜ ஜெயர், 23வது பட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆனால் இப்போது தற்சமயத்துக்கு மேல்கோட்டைனால திருநாராயணபுரத்தில் ஒரு வேத பாடசாலை வச்சுட்டு இருக்கேன். இந்த வேத பாடசாலை 2010 தமிழில் சொல்லாமல் 2010 ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் 5 பசங்களோட ஆரம்பித்தோம். அப்போவும் கூட ஃபண்ட்ஸு ப்ராப்ளம், இனிஷியலாக எப்போவுமே எந்த இன்ஸ்டியூட் ஆனாலும் ப்ராப்ளம் இருந்தே இருக்கும். அதேபடி நம்ம இன்ஸ்டியூட்டுக்கும் கூட அது கொஞ்சம் தொந்தரவு இருந்தது. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு பசங்களை வளர்த்தது. அப்புறம் 2வது வருஷத்தில் கொஞ்சம் ஃபண்டு வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே டெவலப் பண்ணிட்டு போனோம். 2013க்குள்ளே ஒரு 20-25 பசங்கள் ஆகிட்டாங்க. ஸோ இந்த 25-26 பசங்களுக்கும் கூட நாம் ஆரம்பத்திலிருந்தும் பல எஜுகேஷனு கொடுத்துட்டுருக்கோம். அதனால் கிருஷ்ணா யஜுர்வேதம், சம்ஸ்கிருதம், பஞ்சராத்ராகமம், கூடுதலாக காம்பியூட்டர் எஜுகேஷன், ஜென்ரல் எஜுகேஷன் இத்தனையும் கொடுத்துட்டுருக்கோம். 2013 வந்து வி ஃபவுண்ட் தெர் இஸ் அ நெசசிட்டி ஆஃப் ஆல் திஸ் இது சிஸ்டம்னு சொல்லி வாத்தியாரை எல்லாம் நியமித்தோம். வாத்தியாரை நியமித்ததுக்கு பிறகு கொஞ்சம் இது வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே நடந்தது. இப்போவும் கூட ப்ராவிஷனுக்கோ க்ரோசரிக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. பிரச்சனை எங்கே வந்ததுன்னா, நமக்கு டீச்சர் சேலரி ஏன்னா அது கேஷாக பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த கேஷ் டொனேஷன் கொடுக்குறவங்க வந்து தே வித்ட்ரானிட்டு. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தே ஆர் ஆல் பிஸ்னஸ் கம்யூனிட்டி பீப்பிள். ஒரு 5-6 வருஷமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த தடவை என்னாச்சு, ஏதோ அவங்க பில்லெல்லாம் போடுறாங்களோ விடுறாங்களோ அது என்னமோ தெரியல. தே ஹாவ் தேர் ஓன் ப்ராப்ளம் இன் தி பிஸ்னஸ் அண்ட் தே ஹவ் அண்டர்கான் லாஸ். அப்படி ஆகி ஒரு வருஷமாக நிப்பாட்டாங்க. இப்போ வந்து இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, பில்டிங்கு ரொம்ப அக்காமடேஷன் இல்லாமல் இருக்கிறோம். இப்போது காமன் அக்காமடேஷனில் வந்து அவங்க ரெசிடென்ஸு, பாடசாலை, கிளாஸ் ரூமு எல்லாமே ஒன்லியே நடந்துகிட்ருக்கு. ஸோ தேர் இஸ் எ டேர் நீட் ஆஃப் பில்டிங். இன்னொன்று என்னன்னா, இட் இஸ் ஆல் டெம்பரரி ஹட்ஸ் மாதிரி இருக்குது தற்சமயத்துக்கு. இது வந்து பக்கா பில்டிங் ஆனால் கொஞ்சம் ரெய்னி சீசனில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் தட் இஸ் ஒன் ரெக்குவயர்மெண்ட். அனதர் ரெக்குவயர்மெண்ட் இஸ் கேஷ் இல்லாமல் இருக்கிறதுனால டீச்சர்ஸுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருக்கு. திஸ் இஸ் வாட் வி ஹவ் அப்பீல் டு ஆல் தி பப்ளிக். அது எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இங்கே படிக்கிற குழந்தைகள் வந்து இங்கேயே தங்கி ஒரு வருஷம் குருகுலம் இங்கே படிக்கிறாங்க. இங்கே சிஸ்டம் எப்படின்னா, நாம் வந்து பசங்களுக்கு வி ஆர் என்கரேஜிங் மோர் ஆஃப் ரூரல் பூர் பாய்ஸ். ரூரல் பூர்னா தே ஆர் பிலோ பவர்ட்டி லைன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே கூப்பிட்டு வந்து இங்கே நம்ம எஜுகேஷனை கொடுத்து, இங்கே பூரா கம்ப்ளீட்டு ரெசிடென்ஷியல் எஜுகேஷன் தான், ஏ டு ஜெட் ஃப்ரீ எஜுகேஷன். ஒரு பைசா அவங்கக்கிட்ட வாங்குறதில்ல. அவங்க வரும்போது கட்டின துணியோடு வர்றாங்க, போகும்போதே நம்மகிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் ஒரு இன்னொரு இது என்னன்னா, வி ஹாவ் எ ஸ்கீம் எப்படின்னா, அர்ன் வைல் யூ லேர்ன்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம். இவங்களுக்கு என்ன பண்ணுறோம், யாராவது டோனர்ஸு இல்லைன்னா யாராவது விசிட்டர்ஸ் வந்து பசங்களுக்குன்னு கொடுத்தான்னா, வி கீப் தட் இன் தேர் ஓன் அக்கௌண்ட். நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அவங்க பேரில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம். அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அவங்க பேரில் என்ன வருதோ, அட் தி டைம் ஆஃப் தேர் பாஸ் அவுட் நாம் அந்த பணம் அவங்களுக்கே கொடுத்து அனுப்பிடுறோம். இது திஸ் ஒன் ஆஃப் தி ஸ்கீம் வி ஹவ். இது எல்லாமே அவங்களுக்கு நம்ம எண்ணம் என்னன்னா, எனி ஸ்டூடெண்ட் தே ஸ்டடி இன் அவர் பாடசாலா, அவங்களுக்கு இப்போ இங்கிருந்து பாஸ் அவுட் ஆனதுக்கு பிறகு தே ஷுட் ஸ்டாண்ட் ஆன் தேர் ஓன் லெக் வித்தவுட் டிபெண்டிங் ஆன் எனிபடி எல்ஸ். கவர்மெண்ட் ஜாபுக்கோ இன்னொரு வேலைக்கோ அலையாமல் அவனுக்கு பலவிதமான எஜுகேஷன் இங்கே கிடைக்கிறதுனால அவன் குக்காக போகலாம், வாத்தியாராக போகலாம், அப்புறம் பௌரோஹித்யம் பண்ணலாம், கார் டிரைவர் ஆகலாம், இந்த மாதிரி டீச்சிங் லைன்லேயும் கூட போகலாம், வேத பாராயணத்துக்கு போகலாம்,
இந்த மாதிரி பல விதத்தில் அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வேலை தேட வேண்டிய அவசியம் இருக்காது. திஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் தெம். இதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, இவங்க வந்து யார் அட்மிஷன் ஆகிறாங்களோ 8 வருஷம் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆரம்பத்தில் நான் வி ஆர் செலக்டிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வீன் 8 and 12. இவங்க 8 வருஷம் படிக்கணுமன்றது நம்ம கட்டளை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 6 வருஷம் நான் படிக்கிறாங்க. படித்ததும் கொஞ்சம் தே அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் சம் பிஸ்னஸ்ன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் டிமாண்ட் அப்படி இருக்கு அவங்களுக்கு. இட் இஸ் நாட் தட் டெலிபரேட்லி தே ஆர் கோயிங் அவுட். ஒன் சைட் தே ஆர் பூர் ஃப்ரம் தி ஃபேமிலி, தே ஆர் நாட் ஏபிள் டு மெயின்டைன். அண்ட் தி அதர் சைட் தே கான்ட் கண்டினியூ தி எஜுகேஷன் பிகாஸ் தே ஹவ் டு மெயின்டைன் தி ஃபேமிலி. இந்த காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 6 வருஷம் படிச்சுட்டு போயிடுறாங்க. போய் பௌராஹித்யம் அதை இது பண்ணி இப்போ ஒரு 8 பசங்க நம்ம ஒரு பேட்ச் போயாச்சு. இந்த 8 பசங்களும் கூட ஈச் ஒன் இஸ் அர்னிங் நாட் லெஸ் தென் 60,000 rupees எவ்ரி மந்த். அண்ட் நவ் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் மெயின்டைனிங் தேர் ஃபேமிலி வித் பேரண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு இப்போ. கிடைக்கும். அதில் 12A அண்ட் 80G ரெண்டுமே இருக்குது. 12A இஸ் அப்ளிகபிள் ஃபார் அவர் இன்கம், 80G இஸ் அப்ளிகபிள் ஃபார் தி டோனர்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பாட்டுசாலை வந்து இட் இஸ் ரெக்கக்னைஸ்ட் பை கர்நாடகா கவர்மெண்ட் ஃபார் ஆகமா. அப்புறம் பெங்களூர் யூனிவர்சிட்டி வந்து சான்ஸ்கிரிட்டுக்கு ரெக்கக்னிஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. 3வது வந்து TTDயும் கூட ரெக்கக்னைஸ் பண்ணி வருஷத்தில் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அவங்க. அண்ட் எவ்ரி இயர் ஆல் தீஸ் பீப்புள் தே டூ இன்ஸ்பெக்ஷன், எப்படி நடந்துட்டுருக்கு, பாட்டு எப்படி நடக்கிறது, பசங்க எப்படி இருக்காங்க, வாட் ஆர் தேர் வெல்ஃபேர், வெதர் தே ஹவ் பீன் லுக்ட் ஆஃப்டர் வெல் ஆர் நாட்னு, இதெல்லாம் அவங்க வந்து அடிக்கடிக்கு இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுறாங்க. நம்ம ஆசிரமத்தில் இருக்கிற கண்டிஷன்னு வந்து நீங்களே வீடியோ எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங், ரூஃப் வந்து ஜாயிண்ட் ஷீட் போட்டிருக்கோம். அந்த சிமெண்ட் ஷீட்டு, சில இடங்களில் இந்த ஸ்டீல் ஷீட் போட்டிருக்கோம். இது என்ன இருந்ததுன்னா, இந்த எஸ்பெஷலி மேல்கோட்டையில் ஒரு சீசனில் காற்று ரொம்ப அடிக்கிறது. இந்த காற்று வர்றதுனால இட் டேக்ஸ் ஆஃப் தி ரூஃப். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்ன இருந்தது, நம்ம எப்படி போட்டாலும் கூட லீக்கேஜ் வில் ஸ்டார்ட். இந்த ரெய்னி சீசனில் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாம் என்ன யோசிக்கிறோம்னா, ஒரு பக்கா பில்டிங் ஆகிடுச்சுன்னா நல்லதுன்னு. இப்போ இருக்கிற பில்டிங்குக்கு இட் வாஸ் எமர்ஜென்சி பில்டிங்னு சொல்லி நாம் ஃபவுண்டேஷன் கூட போடல. மேக்ஸிமம் ஃபவுண்டேஷன்னா 1 அடி தான் இருக்குது. இப்போ ஃபவுண்டேஷன் நல்லபடியாக போட்டு கிரவுண்டு ப்ளஸ் 2 ஃப்ளோர் கட்டணுமன்றது நம்மளோட எண்ணம். இதுக்கு வந்து ஒரு என்ஜினியரை கூப்பிட்டு ஒரு எஸ்டிமேட் கூட போட்டு வச்சோம். ஹி சேஸ் 3.6 crore சொல்லி அபவுட் 3 இயர்ஸ் பேக் அவர் எஸ்டிமேட் கொடுத்தாரு. இது வரைக்கும் நாம் ரொம்ப பிரயத்னப்பட்டோம், எங்கேயும் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாமல் சில சிஎஸ்ஆர் ஸ்கீம்லேயும் கூட நம்ம ரொம்ப பேரை கேட்டோம். பட் ஐ டோன்ட் நோ வாட் வாஸ் தேர் ப்ராப்ளம், நமக்கு அவ்வளோ ப்ரையாரிட்டி ஒன்றும் கொடுக்கல. ஸ்டில் வி ஆர் புட்டிங் அவர் எஃபர்ட் இந்த பப்ளிக் செக்டர் ஆல்சோ. பட் யாரும் இது வரைக்கும் முன்னே வரல. என்ன, இட் இஸ் ஏ ஹியூஜ் மணி இல்லையா, யாருக்கானாலும் கொஞ்சம் இவ்வளோ பணம் கொடுக்கணும்னா கொஞ்சம் மனசங்கடமாக இருக்கும். இப்படி ஆயின்றது. ஸோ அதனால அதான் இப்போ ஜிஆர் சொன்ன மாதிரி பில்டிங்கும் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா அக்கௌண்ட்டில் போடலாம். 80G இருக்கிறதுனால கேஷ் கொடுத்தாலும் பரவாயில்ல, செக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் கூட நீங்கள் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. மெயின் நமக்கு கேஷ் ஃப்ளோ எதுக்கு தேவைன்னா, டீச்சர் சேலரி, எலக்ட்ரிசிட்டி பில்லு, இந்த மாதிரி ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக வேண்டி கேஷ் தேவை ஏற்படுறது. இஃப் சம்படி கம்ஸ் அவுட் யூனோ வித் வித் திஸ் ஆஃபர், தே வில் மேக் தி டைரக்ட் பேமெண்ட் டு டீச்சர்ஸ் ஆர் தே வில் மேக் டைரக்ட் பேமெண்ட் டு தி எலக்ட்ரிசிட்டி போர்டுனா வி ஆர் வெரி மச் ஹாப்பி. எஸ், அது கூட பண்ணலாம். பில்டிங்குக்கு கூட தெர் இஸ் அனதர் ஆப்ஷன்,
சம்படி கேன் கிஃப்ட் அஸ் பிரிக்ஸ், பிரிக் ஃபார்மில் கொடுக்கலாம், அப்புறம் ரூஃபுக்கு யாராவது சிமெண்ட் கொடுக்கலாம், ஃபவுண்டேஷனுக்கு கூட சிமெண்ட் தேவைப்படுது, ஜெல்லி தேவைப்படுது, சேண்ட் தேவைப்படுது, தே கேன் ஈவன் கி ஆஃபர் இன் தட் கைண்ட்ஸ், அது கூட பண்ணலாம். மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் சொல்லணும்னா டீச்சர் சேலரி வந்து 1,05,000 அப்படி வருது, எலக்ட்ரிசிட்டி பில்லு ஆவரேஜாக 5,000 வருது, சில மாதம் 4,000 வருது, சில மாதம் 7,000 அப்படி வருது. ஸோ ஆவரேஜ் என்ன 5,000 வச்சுக்கலாம். இதெல்லாமே ஸ்கேவெஞ்சர் சேலரி ஒன்று வருது, அது ஒரு மாதம் ஒரு 2,000 நம்ம கொடுக்குறோம். இன்ன கிச்சன் கார்டனிங் அது இதுன்னு சொல்லி மிஸ்லே இந்த பம்ப் செட் ஒன்று வச்சுருக்கோம், இந்த அதுக்கு ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு வருது, மாதம் ஒரு 500 ருபீஸ் 1,000 ருபீஸ் அப்படி வருது. இதுவும் என்ன வச்சுருக்கோம், இந்த புஷ்கரணி இருக்குது, புஷ்கரணி மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் இந்த கிச்சன் கார்டனிங் பண்ணுறவுனே அது எல்லாம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் ஆல் தி மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ மாதம் ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வரும், 1.5 வருது, ஒரு சமயம் 1.75 வரைக்கும் வருது. மந்த்லி ரெகுலர் ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் ரெகுலராக எடுத்துருந்தானா நல்லா இருக்கும். ஷேர் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு கூட நம்ம வச்சுருக்கோம், அதுக்கு வந்து ஒரு டீச்சர் பாம்பேலேருந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்க டெய்லி கோச்சிங் கொடுக்குறாங்க, அதுக்கு வி ஆர் நாட் பேயிங் தம் எனி திங், தேர் வாலண்ட்ரி சர்வீஸ் கொடுக்குறாங்க அவங்க. நம்ம ஆக்சுவலி ஆகமத்துக்கும் கூட வாலண்ட்ரி ட்ரை பண்ணோம், ஒரு வருஷம் ட்ரை பண்ணோம், பட் அன்லெஸ் தெர் இஸ் ஏ ஃபேஸ் டு ஃபேஸ் கோச்சிங், இந்த ஆன்லைனில் அது வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் அது சரிப்படாது. வி ஹவ் ட்ரைடு லாட், அந்த மாதிரி ரொம்ப பிரயத்தனப்பட்ட அது முடியல. அது ஏன்னா பசங்களுக்கு அவங்க கிராஸ்பிங் பவர் ரொம்ப குறைவு. இட்ஸ் நாட் லைக் யூனோ இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க இருந்ததுனால கொஞ்சம் நாம் வி ஹவ் டு பிரிங் தம் அப் இன் வி ஹவ் டு கோ டவுன் டு தேர் மென்டாலிட்டி, அப்புறம் வி ஹவ் டு பிரிங் தம் அப். தட் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் வி ஹாவ். நமக்கு இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா அன்லெஸ் வி கீப் அன் ஐ அண்ட் வாட்ச் ஆன் தேர் பிஹேவியர் ஆக்டிவிட்டீஸ் தே வில் நாட் பி ஏபிள் டு கம் அப். தட் இஸ் இந்த ஜீரோட இருக்க தங்கியிருக்கிற இடம் பாருங்க, மேலே பில்டிங் காமிங்க. அவன் சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள் அவரையும் காமிங்க. இது வந்து கிச்சன், இது வந்து டெம்பரரி சீட்ல பண்ணிருக்கோம், டெம்பரரி சீட்ல பண்ணிருக்கோம். மாமி சொன்ன பசங்களும் அவங்கள அவளே சமைப்பாங்க. இப்போ வந்து மத்தியான டைம் படிக்கிற குழந்தைகள அவளே சமைச்சு அவளே காலத்தாலே நைட்டு ரெண்டு அவளே சமைச்சு. இதுதான் புஷ்கரணி, இது பாருங்க, இதெல்லாம் தோட்டம் ரொம்ப இடம் அமைதியாக ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்குங்க. பில்டிங் தான் கொஞ்சம் டெம்பரரி பில்டிங், கொஞ்சம் யாராலும் முடிஞ்சோ ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும், நான் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து யாகசாலை பூஜாரம், பூஜாரம் ரூம், அது மூணு ரூம் கட்டியிருக்கேன். இது எல்லாமே ஷீட்டில் தான் கட்டி வச்சிருக்கேன் எல்லாமே. இதுக்கு குழந்தைகளுக்குலாம் ஜென்ரல் எஜுகேஷன் கொடுக்குறேன், கன்னடா மேக்ஸு பார்த்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் டீச்சர் பசங்க. நீ வந்து சான்ஸ்கிரிட்டும் சொல்லி தரலாம். சான்ஸ்கிரிட் வேற இது ஜெனரல் எஜுகேஷன். ஓகே. நான் ஒன்லி ஃபார் ஜெனரல் பர்பஸ். ஜெனரல் பர்பஸ். ஜெனரல் சப்ஜெக்ட்ஸ். ஓகே. சோ இது ஜெனரல் பர்பஸ்க்கு வந்து ডেইলি ஜெனரல் சப்ஜெக்ட்ஸ். சப்ஜெக்ட்ஸ். ஜெனரல் சப்ஜெக்ட்ஸ்னா இங்கிலீஷ் கன்னடா. இது டோட்டலா கன்னடா மீடியம்ல எடுத்துறாங்க. டோட்டலா கன்னடா மீடியம்ல கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்கனால கன்னடா மீடியம், சோஷியல் சயின்ஸ், மேத்ஸ், ஹிந்தி ஒன்று இருக்கு, அது தவிர இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட், அதெல்லாமே சொல்லி கொடுத்தோம். சோ ஹவ் டு யூ गाइस ஃபீல் தி அட்மாஸ்பியர் ஹியர்? சென்னையில கிளாஸ் நீங்க கிளாஸ் ஹேங் டே கிளாஸ் ஹேங் டே யாரோ வந்து எட் மாட்டாடி ஆ மாதா நூ நூ யாரோ குரு மாட்டாடி கிழிச்சு டேட் டேட் மாடி டேட் மாடி டேட் டேட் மாடி அது யாரோ கரெக்ட்டா ஹேடி கிளாஸ் சனாயியா ரஞ்சித் ஹேளு ஸ்டேட் டேட் கிளாஸ் சனாயியா சனாயி ஆ என்ஜாய் மாட்டியா என்ஜாய் மாட்டியா கிளாஸ் சனாயியா இல்ல சனாயி ஆ நீ ரஞ்சித் ரஞ்சித் சார் இல்ல ஜாயின் மாடி இல்ல வந்தர் சார் வந்தர் சார்
ಜನ ಟ್ರೈನ್ ಹೇಳ್ತಿದ್ರು ಹೆಸರು ಹೇಳ್ತಿದ್ರು ಸೀಸ್ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ ನೋಡು ಚೆನ್ನಾಗಿ ಕಲ್ಕೊಂತಾ ಇದ್ದೀರಾ ಮೋನಿಷ್ ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೀಯ ನೀನು ಬೆಂಗಳೂರಿಂದ ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಯ್ತು ಇಲ್ಲಿ ಬಂದು ಶಿಕ್ಷಾವಲಿ ಅರುಣ ಪ್ರಶ್ನೆ ಪಂಚಸೂಕ್ತ ಮತ್ತೆ ಪುಣ್ಯವಚನ ಮುದ್ರ ಆಗಮದಲ್ಲಿ ವಿಶ್ವಸೇನಾರ್ಧನೆ ಪುಣ್ಯವಚನ ಅಷ್ಟೋತ್ರ Very good, very good. All the best. ಆನಂದ ಆಶ್ರಮ ಅಷ್ಟಾಕ್ಷರಿ ಕ್ಷೇತ್ರ ಹಿಂಗೆ ಒಂದು ಷಡಕೋಪರ ಜಯರ್ ಸ್ವಾಮಿಯೋಡ ಅನುಗ್ರಹದಿಂದಾನೆ ಹಿಂಗೆ ಪಶುಗಳಿಗೆ ಪಾಂಚರಾತ್ರ ಆಗಮ ಪಾಠ ಸಲ್ಲಿ ಕೊಡೋರು ಪಾಂಚರಾತ್ರ ಆಗಮತ್ತಲೇ ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಕಾಹ ಡೈಲಿ ನಿತ್ಯಾರಾಧನ ರೆಂಡು ವೇಳೆ ಪ್ರಾತಃಕಾಲ ಅಥವಾ ಸಾಯಂಕಾಲ ರೆಂಡು ವೇಳೆ ಕೂಡ ಹಿಂಗೆ ರಂಗನಾಥ ಪರಿಮಾಣಕ್ಕೆ ಆರಾಧನ ನಿತ್ಯ ಕೈಂಕರ್ಯ ಷೋಡಶೋಪಚಾರ ಪೂಜೆ ರಾಜೋಪಚಾರ ಪೂಜೆ ಇದೆಲ್ಲಾಮೇ ನಡೆಕೊ ಎಲ್ಲ ಕೂಡ ಇದೆಲ್ಲಾಮೇ ಕೂಡ ಪಶುಗಳಿಗೆ ಪಂಡವಾರ ಪರಿಮಾಣಕ್ಕೆ ನಾವು ಈ ನೈವೇದ್ಯತೆ ಕೂಡ ಅಂಶ ಎಲ್ಲ ಪ್ರಸಾದ ಎಲ್ಲ ಪಶುಗಳೇ ತಯಾರು ಪಡ್ತಾರೆ ಇವಾಗಲೇ ಪ್ರಸಾದ ಎಲ್ಲ ಇವಾಗಲೇ ತಯಾರು ಪಡ್ತಾರೆ ಮಾಸತ್ತು ಒಂದು ನಾಳು ಅಷ್ಟಾಕ್ಷರಿ ಹೋಮವನ್ನು ನಡೆಕ್ರೆ ಇಂದ ಹೋಮಕುಂಡದಲ್ಲಿ ಅಷ್ಟಾಕ್ಷರಿ ಹೋಮ ಅದು ಕೂಡ ಪಶುಗಳ ಕಾಹ ಅವ್ರ ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ತಿರಿಯೋ ಅದನ್ನ ಇದೆಲ್ಲ ಎಕ್ಸಾಮ್ ಕೂಡ ಇರುತ್ತೆ ಇಪ್ಪೋ ಒಂದು ಎಲ್ಲಾರ್ಗೂ ಫಸ್ಟ್ ಇಯರ್ ಪಾಂಚರಾತ್ರ ಆಗಮತ್ತಲೇ ಫಸ್ಟ್ ಇಯರ್ ಎಕ್ಸಾಮ್ ಆಗಿರುತ್ತೆ ಇದಕ್ಕೆ 5 ವರ್ಷ ಎಕ್ಸಾಮ್ ಇರುತ್ತೆ ಪಾಂಚರಾತ್ರ ಆಗಮ ಪ್ರವರ ಪ್ರವೀಣ ಅಂದ್ರೆ 2 ಎಕ್ಸಾಮ್ ಇರುತ್ತೆ ಪ್ರವರ ಒಂದು 3 ವರ್ಷ ಪ್ರವೀಣ ಒಂದು 2 ವರ್ಷ ಕೇಶವಾಯ ನಮಃ ನಾರಾಯಣಾಯ ನಮಃ ಮಾಧವಾಯ ನಮಃ ಗೋವಿಂದಾಯ ನಮಃ ವಿಷ್ಣುವೇ ನಮಃ ಮಧುಸೂದನಾಯ ನಮಃ ತ್ರಿವಿಕ್ರಮಾಯ ನಮಃ ಮಮನಾಯ ನಮಃ ಶ್ರೀಧರಾಯ ನಮಃ ಶ್ರೀಕೇಶಾಯ ನಮಃ ಪದ್ಮನಾಭಾಯ ನಮಃ ತಾಮೋದರಾಯ ನಮಃ ಅಚ್ಯುತಾಯ ನಮಃ மூணு வேலையும் பண்ணுவாங்க காத்தால ரிவிஷன் கிளாஸஸ் எடுத்துருக்கேன் அப்புறமா ஜூன் ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸஸ் கமென்ஸ் ஆகுது So in the meantime, some admissions will be going on there. So on the time admissions vanda apparama id pandren. நீ இங்க இருக்கல? நான் மேல்கோட்டல இருக்கேன். சோ இங்க இருக்கு இது வந்து எல்லாமே வந்து accredited to the Karnataka University and the மாதிரி courses எல்லாம் பண்ணுங்க. State syllabus. June 1st end க்கு அந்த மாதிரி வரது. வந்த அப்புறமா அது commence பண்ணு. Classes continuous regular classes.
அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் டெஸ்ட் உண்டு. எல்லாமே நீங்களே பாருங்க. ஜெனரல் சப்ஜெக்ட்ஸ்க்கு நான் பார்க்குறேன். தனித்தனியாக சப்ஜெக்ட்ஸாக தனித்தனியாக இருக்காங்க. வீக்லி எத்தனை நாள் வருவேன்? என்னோட வேலை என்னன்னா அவனுக்கு என்ன வேணும், என்னென்ன தேவைப்படுது, பாக்குறது, அவங்க சாப்பாடு, டிஃபன்னு, அவங்க துணி கிணி தோக்கிறது பண்ணுறது, அப்புறம் என்ன டீ என்ன பசங்க என்ன கரெக்டாக இருக்காங்களா, சரியாக டைம் சரி ஏந்துக்கிறாங்களா, சரியாக படிக்கிறாங்களா, அவங்க எழுத்து படிப்பு, அவங்க என்னென்ன தேவைப்படுது, அப்புறம் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உடம்பினும் சரியில்லை அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது, அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு எல்லாம் பார்த்துக்கிறது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பசங்கள்கிட்ட அப்புறம் சமையல் சொல்லிக் கொடுக்குறது, அப்புறம் கார்டனிங் சொல்லிக் கொடுக்குறது, டிரைவிங் சொல்லிக் கொடுக்குறது, இதெல்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கோம் பசங்களுக்கு. ஆமாம் டிரைவிங் சொல்லித்தரோம். டிரைவிங்கு, கார்டனிங்கு, குக்கிங்கு, கிளீனிங்கு எல்லாமே அவங்களுக்கு ட்ரைனிங்கு. டெய்லி காலத்தில் 4 மணிக்கு பசங்கள் ஏந்துக்கிறாங்க, 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வந்து அவங்க ஃபேஸ் வாஷிங் அது இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் 5 to 6 செல்ஃப் ஸ்டடி, 6 மணிக்கு சான்ஸ்கிரிட் டீச்சர் வர்றாங்க, 6லேருந்து 8 வரைக்கும் சான்ஸ்கிரிட் கிளாஸ் நடக்குது, அப்புறம் 8லேருந்து 9 மணி வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் இது டிஃபன் கிஃபன் பண்ணுறது, அப்புறமா கார்டன் சாத்மரைக்கு என்னென்ன ரெடி பண்ணுறது, பூஜை கீஜைக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. அப்புறம் 9 மணிக்கு சாத்மரை அனுப்பியிருக்கு டிஃபன் ஆகுது, 9:30 வரைக்கும் கொஞ்சம் டிஃபன் எல்லாம் ஆகி எல்லாம் கிளீனிங் எல்லாம் ஆகிட்டு கிளாஸ்ல போய் உட்காடுறாங்க. அதுக்குள்ளே 10 மணிக்கு டீச்சர் வர்றாங்க, ஜென்ரல் எஜுகேஷன் டீச்சரு ப்ளஸ் வேதா கிளாஸ் டீச்சர் கிருஷ்ணயஜுர் வேதா சொல்லித்தரும். 2 கிளாஸ்ல ஒரு பேட்ச் வந்து ஜென்ரல், ஒரு பேட்ச் வந்து கிருஷ்ணயஜுர் வேதா, அப்படி அப்புறம் 1 மணி வரைக்கும் திரும்பி 1 to 1:30 மத்தியானக்கும் அப்புறம் சாப்பாடு, திரும்பி 2 மணிலேருந்து இந்த பசங்க இந்த பேட்ச் அந்த பக்கம் போகிறாங்க, அந்த பேட்ச் இந்த பக்கம் வர்றாங்க, மாறுது. ஃபஸ்ட்டு என்ன காலத்தில் கிருஷ்ணயஜுர் வேதா எந்த கிளாஸுக்கு ஆயிருக்கு, அவங்க ஜென்ரலுக்கு போகிறாங்க, ஜென்ரலில் யார் இருக்காங்க அவங்க ஜனத்துக்கு வர்றாங்க, வேதம் கிளாஸுக்கு வர்றாங்க. அப்படியே 5 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்குது. திரும்பி 5 மணி கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு 5 to 6 அவங்களுக்கு அவங்க துணி துவச்சிக்கிறது, கொஞ்சம் விளையாடத்துக்கு விட்டுருவோம் 1 hour. அப்புறம் 6 மணி மறுபடியும் எல்லாம் குளிச்சுட்டு கிளீனாக நான் 3 மணிக்கு வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து சந்தியாவந்தனை, அவங்களுக்கு சந்தியாவந்தனை ஆனு பிறகு சஹசிரநாம பாராயணம், அப்புறம் திவ்ய பிரபந்தம், அப்புறம் பகவத்கீதை கிளாஸ் பகவத்கீதை பண்ணுறாங்க, யாக்சையில் உள்ள உட்காந்துட்டு அதெல்லாம் ஆன பிறகு 8:30 சாப்பாடு சாப்பிட்டு 9 மணிக்கு பெட்டுக்கு போயிடுறாங்க. இதோ டெய்லி ரொட்டீன், டெய்லி ரொட்டீன் அவங்களுக்கு. அப்புறம் மாசத்துல 3 நாள் அவங்களுக்கு கிளாஸ் இருக்காது, ஏன்னா அனத்தியானம் வருது, அனத்தியானத்துல சான்ஸ்கிரிட் எல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது, வேத படிக்க கூடாது. அந்த டைம்ல அவங்களுக்கு என்னென்ன கிளீனிங் இருக்கு அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க, கிளாஸ் ரூம் கிளீனிங், வாஷிங், அவங்க பெட்ஷீட் கிஷீட் துவைச்சுக்கிறது என்னென்ன இருக்கு அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, தேங்க்ஸ் தேங்க்ஸ். நம்ம டெய்லி ரொட்டீன் தானே. இப்போ இங்கே வந்து மேல்கோட்டைக்கு வந்து பெருமாள் தரிசனத்துக்கு வர்றவா வந்து இங்கே தங்குறதுக்கும் இங்கே ஜிஆர் ஆசிரமத்தில் இடம் இருக்குது, அது சொல்லுவார் ஜிஆர் சொல்லுவார். இப்போ கேளுங்க. கண்டிப்பாக யாராவது ரெகுலராகவே யார் வந்தாலும் கூட இங்கே நம்ம அக்காமடேஷன் பண்ண கொடுக்குறோம். ஒரு ஃபேமிலியோ ஒரு 4 பேரோ விசிட்டர்ஸோ யார் வந்தாலும் கூட வி ஹாவ் 1 or 2 rooms வி ஹவ் ப்ரொவைடட். ஃபேமிலி இல்லைன்னா ஒரு குரூப்பு உயர்முடிக்கு அப்படி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னா ஒரு 10-20 பேர் வரைக்கும் நம்ம அக்காமடேட் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோம்னா, வி ஷிஃப்ட் த ஸ்டூடெண்ட் டு அனதர் கிச்சனோ இல்லை வேறு ஏதாவது எடுத்துக்கோ. இன்னொன்று என்னன்னா, கீழே ஒரு இன்னொரு பில்டிங்குக்கு ரெண்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்கோம், இதுக்காக வேண்டிய யாராவது வந்தாங்கன்னா தங்குறதுக்காக வேண்டி அது கூட நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது எல்லாமே டெய்லி யாராவது விசிட்டர்ஸ் இருந்தே இருப்பாங்க ஆல்மோஸ்ட் ரெகுலர்லி. அவங்களுக்கு சாப்பாடு கூட வி ஹவ் அரேஞ்ச் ஹியர், ஃப்ரீ லஞ்ச் எல்லாம் கொடுக்குறோம், டிஃபன் ஆகட்டும் லஞ்ச் ஆகட்டும். சப்போஸ் தே ஸ்டே ஃபார் 1 or 2 days, வி டேக் கேர் ஆஃப் தேர் ஃபுட், தேர் டோன்ட் பீ எனி ப்ராப்ளம். உங்களை பார்க்கறதுனால இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுன்னு வரணுமா? நீங்கள் இருக்கிறது வந்து நான் யூஸ்வலி எங்கேயாவது ப்ரோக்ராமுக்கு, அது இப்போ தட் இஸ் தி ஓன்லி சோர்ஸ் ஃபார் மீ நவ். எப்படின்னா நான் எதுக்கு சென்னை இந்த உடுமல்பேட்டை அந்த பக்கம் தமிழ்நாட்டில் நம்ம அந்த மட்டாதிபத்தி ஆனதுனால ரொம்ப பேர் ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்றாங்க, கோவில் சம்பிரோக்ஷணமோ இல்லை இன்னொன்னோ ஏதாவது இந்த மாதிரி. ஸோ அந்த அதில் வந்து தே கிவ் அஸ் சம் அமௌண்ட்டு சம்பாவனைன்னு கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் இப்போ நடக்கிறது. அது ஏதாவது நின்று போச்சுன்னா அவ்வளோதான். இப்போதைக்கு அந்த மாதிரி யாராவது இங்கே வரணும்னா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தான்னா சௌகரியமாக இருக்கும். ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் இங்கே எப்போவுமே இருப்பாங்க, எக்ஸப்ட் ஃபியூ டேஸ் ஏதாவது ஃபாலோ அப் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தானே ஷி வில் கோ டு பெங்களூர்.
or some government officers. Rest of the day she will be in the ashram to take care of the people who are visiting here. Okay. நம்ம பேங்கிங் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேல்கோட்டை பிரான்ச்சில் இருக்குது. இது ஸ்ரீ ஆச்சாரி பாடசாலா ரிஜிஸ்டர்டுன்னு அந்த பேரில் தான் இருக்குது. இட் இஸ் எ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், இட் இஸ் நாட் எ கரண்ட் அக்கௌண்ட். இது ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் இட் இஸ் அக்செப்டபிள் அந்த பேங்கிங் இன்ஃபர்மேஷன் ஐஎஃப்எஸ் கோட்லாம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓ தாராளமாக, நோ ப்ராப்ளம். ஜெய் சிவநாராயணன். ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பார்த்தது உங்களை தர்ஷனம் கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லதாகட்டும், எல்லாருக்கும் நல்லதாகட்டும்.